வணக்கம், வெல்கம் டு பெருமிட் அட்வைஸ் யூடியூப் சேனல். இப்போ வந்து நம்ம இந்த பதிவு சிறப்பு பதிவு தங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேரத்தில் தங்கத்தை பற்றி பேச்சு அதிகமாக தென்படுது. ஸோ அந்த சார்ட்டை போய் பார்த்தோம், அதனுடைய நம்ம என்னன்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ நான் வந்து உங்களுக்கு கோல்டு பீஸ் பற்றி பேச போகிறேன். கோல்டு பீஸ் தான் எனக்கு சார்ட்டில் ஈஸியாக கிடைக்குது, ப்ளஸ் அதில் தான் வால்யூம்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஈடிஎஃப்லேயும் கோல்டு இருக்குது, எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஈடிஎஃப் கோல்டு இருக்குது. பட் நான் வந்து கோல்டு பீஸ்னு ஒன்று இருக்குது, அதுதான் கொஞ்சம் ஈஸி டு ட்ராக், அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் வால்யூம்ஸ் இன் தட். ஸோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கோல்டு பீஸ், ஓகே, கோல்டு பீஸ் இவங்க ரேட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து இந்த 28 ரூபா 28 ருபீஸ் 30 ருபீஸ், இப்போ லேட்டஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 14.99 இருக்குது. ஓகே, நம்ம பிளாங்க் சார்ட் போகலாம். பிளாங்க் சார்ட் போய்ட்டு ஸோ நம்ம கண்ணில் தென்படுது எடுத்து பார்த்து இதுக்கு இது மாதிரி, இது வந்து டார்க் க்ளவுட் கவர், இது வந்து 52 VK மல்டிஇயர் ஹையில் வந்தால் இதுதான் ஸ்டோரி ஓவர், இதோட அர்த்தம். ஓகே, ஸோ பார்த்தா கோல்டு வந்து இப்போ வாங்குறது ரிஸ்க் அதிகம், ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது, ரிட்டர்ன்ஸ் கம்மி. கோல்டு ரிஸ்க்கு கிடையாது, கோல்டு இது ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வர வாய்ப்புகள் கம்மி. இங்கே ஆக்சுவலாக இந்த ரேட்லேயே ஒரு இந்த இந்த கேண்டில் வால்யூம் பாருங்கள், 5.2 மில்லியன், இந்த கேண்டில் வால்யூம் 2 மில்லியன், இந்த கேண்டில் 7 மில்லியன். ஓகே, இது 7 மில்லியன் வால்யூம் செல்லாக இருக்குது. எப்பவுமே ஒரு 52 இயர் மல்டி இயர் ஹையில் வந்து வால்யூம் போட்டாக்கா அது எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் வீக்னு அர்த்தம். 9.93 அதுக்கப்புறம் கீழே விழுந்துடுச்சு ஆக்சுவலாக. அப்புறம் ஏன் ரெக்கவரி ஆகிருக்குன்னா குளோபலில் ப்ராப்ளம்னாக்கா ரெக்கவரி ஆகிடும். கொரோனா பரவல் ப்ராப்ளம்னால திருப்பி கோல்டு பிகேமே சேஃப் ஹேவன், ஸோ மணி மூட் பேக் டு கோல்டு. ஸோ இங்கேயும் வந்து விற்க ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் இதையும் மீறி மேலே போயிருக்கு. ஓகே, இது வந்து இதையும் மீறி போயிருக்கு, ஆல்மோஸ்ட் டபுள் டாப் மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் வந்து கொரோனா வந்து கொரோனா கூட உலகம் பழக ஆரம்பிச்சிச்சு தெரிஞ்சப்பறம் நார்மல் இதை வந்து இட் இஸ் பி ஓன்லி பார்ட் ஆஃப் லைஃப்னு தெரிஞ்சப்பறம் ஆல் பிக் இன்வெஸ்டர்ஸ் ஸ்டார்ட் அன்லோடிங் நினைக்கிறேன். வால்யூம் பார்க்கலாம், இதில் பாருங்கள் வால்யூம் 14 மில்லியன், இதில் 14 மில்லியன், 6 மில்லியன், 7 மில்லியன், 8 மில்லியன். ஓகே, ஸோ இது ஒரு 14 மில்லியன், இது ஒரு 8 மில்லியன். ஸோ இதெல்லாம் ஹியூஜ் வால்யூம். ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக இந்த கேண்டிலே வந்து டார்க் க்ளவுட், இந்த கேண்டில் பேர் வந்து இதுக்கு வந்து டார்க் க்ளவுட் கவர் சொல்லுவாங்க. இதையும் மீறி ஒரு அதாவது இங்கே அதாவது இப்போ இங்கே யாரும் இப்போ வந்து இந்த ஹையில் நம்மளும் தெரியாமல் ரீட்டைல் ஷார்ட் அடிச்சிருந்தாங்கன்னா அவனையும் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கியிருக்குது. ஸோ நீங்கள் அதனால் கோல்டு வந்து இந்த டைமில் வாங்குறது உசிதம் கிடையாது. த பெஸ்ட் வே டு கோ இன்வெஸ்ட் இன் கோல்டு இஸ் த்ரூ எஸ்ஐபி மோட், எதர் கோல்டு பீஸ் மந்த்லி வாங்கலாம், இல்லை கோல்டு ETF, ரிலையன்ஸ் ETF இருக்குது, ஆக்சிஸ் கோல்டு இருக்குது, நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கோல்டு ETF வச்சுருக்காங்க, கோல்டு ETF இருக்குது. அதில் நீங்கள் எஸ்ஐபி மாதிரி இன்வெஸ்ட் பண்ண லம்சம் நாட் அட்வைசபிள். ஓகே, நம்ம ஸோ நம்ம வந்து நம்ம மெயின் சார்ட்டில் பார்க்கலாம். மெயின் சார்ட்டில் கொஞ்சம் நம்ம இது வச்சா, ஓகே, ஸோ இதில் ஸ்டில் வந்து இந்த கேனல் பிரகாரம் செல் இல்லை. ஓகே, இந்த கேனல் பிரகாரம் செல், பட் இந்த கேனல்லாம் ரொம்ப கிளியராக இல்லை, அதனால் இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம். இந்த கேனல் இஸ் நாட் கிளியர், பட் திஸ் இஸ் அ கிளியர் எக்ஸிட், திஸ் ஆக்சுவலி திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸிட், பட் சம்ஹவ் இட் வென்ட் பியாண்ட் தட். ஓகே, ஒரு செகண்ட் ஹை போயிருக்கு, அப்புறம் பிரேக் ஆகிருக்கு. ஸோ வீல் ஹாவ் டு சி நவ், இது வந்து 50 டே, இது 21 டே. இப்போ வந்து என்ன இது எப்போ கிராஸ் ஆகுதோ, டிசிசிவாக கிராஸ் ஆகிட்டு கிராஸ் ஆனப்புறம் அதுக்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னாக்கா இந்த கிராஸ் வர முடிஞ்சப்பறம் அந்த கிராஸு கீழே ட்ரேட் ஆனால் கீழே விழுந்துற வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம இப்போ நம்ம வீக்லி சார்ட் பார்க்கலாம், இதுலேயே நம்ம வீக்லி பார்க்கலாம். ஸோ ஸோ எனி ஸ்டாக் விச் கோஸ் அட் வெர்டிக்கல், இப்போ ஒரு 80-90 டிகிரியில் போச்சுன்னு வச்சுக்கோ, அதே ஸ்பீடில் தான் கீழே வரும், அதே ஸ்பீடில் தான் வந்திருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா 45, இப்போது லோ வந்து 39 வரைக்கும் வந்திருக்கு இப்போ. ஓகே, ஸோ இட் இஸ் ஸ்டில் வீக், அதாவது இட் இஸ் ஐ திங்க் திஸ் குட் பி த பாசிபிள் ஹை ஃபார் திஸ் இயர் நினைக்கிறேன் நான். 75-80% இதுதான் ஹை, அன்லெஸ் த வேர்ல்ட் கெட் இன்ஸ் அ மேஜர் எக்கனாமிக்கல் ஃபியாஸ்கோ, திஸ் வில் திஸ் மை ஆர் வியூ வில் ஹோல்ட் குட். ஓகே,
ஸோ ராலி பார்த்துருக்கீங்க. நம்ம மந்த்லி சார்ட் பார்க்கலாம். மந்த்லி சார்ட்னு வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். 2012 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இல்லியர் இட் டி நாட் பிரேக் திஸ் ஹை. ஓகே, ஒரு ஃப்ளாட் ரிட்டர்ன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹையில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த 10 வருஷம் ரிட்டனே பார்க்க முடியாது. பட் இந்த பீரியடில் வந்து எஸ்ஐபி பண்ணவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து தேர் சீன் ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ். இந்த இப்போ எக்ஸிட் பண்ணாங்கன்னா தெல்சி ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ். பட் ஐ எம் நாட் டெல்லிங் எக்ஸிட் இஸ் இண்டிவிஜுவல்ஸ் கால், நாட் மை கால். ஓகே, ஸோ தட் ஸோ திஸ் இஸ் த மந்த்லி சார்ட். ஸோ நீங்கள் பாருங்கள், இது வந்து நம்ம வந்து இன்ஃபேக்ட் 2015 டென் இயர் லோவில் வந்து நான் இன்ஃபேக்ட் ஐ டோல்ட் இன் மாலை மோர்ஸ் நியூஸ் சேனல் டென் இயர் லோலாம் வந்து கோல்டில் இருந்தாக்கா அண்ட் கண்டிப்பாக வாங்கணும், தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பாட்டம்னு அதே மாதிரி ஆச்சு. ரெண்டாவது கோல்டு பற்றின முக்கியமான பதிவு, நம்ம எப்போ கோல்டு வாங்கணும்னாக்கா, ஓகே, நம்ம வந்து கோல்டு வந்து நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு ஒரு டாக்டிக்கல் பை வாங்கணுன்னாக்கா நீங்கள் வந்து ஆர்பிஐ கவர்னரை உன்னிப்பாக கவனிக்கணும். ஆர்பிஐ கவர்னருக்கு வாங்கும் போதெல்லாம் நம்ம வாங்கணும்னு வில் மேக் மணி. 2007 எண்டில் நினைக்கிறேன் ரெட்டி கவர், அப்போ ஆர்பிஐ கவர்னர் ரெட்டி, வைவி ரெட்டி, வைவி ரெட்டி, வைவி ரெட்டி வந்து எக்கச்சக்கமாக கோல்டு வாங்கினார். கோல்டு வாங்கினாங்க, வி பாட் லாட் ஆஃப் கோல்டு அண்ட் தென் யூனோ வாட் பண்ணுறது கோல்டு. ஓகே, தென் அப்புறம் இப்போ ரீசெண்டாக உர்ஜித் பட்டேல் அவர் போகிறதுக்கு முன்னே கோல்டு வாங்கிட்டு தான் போனார். உர்ஜித் பட்டேல் நிறைய கோல்டு வாங்கிட்டு போனார். ஸோ எப்போல்லாம் ஆர்பிஐ கோல்டு வாங்குகிறாங்களோ நம்ம வந்து அப்போ வந்து உலக பொருளாதாரம் நல்லா இல்லை நினைக்கும் போது தே கோ அண்ட் பை கோல்டு, பிகாஸ் அப்போ வந்து அவுல் தே பை கோல்டு தே செல் யூஎஸ் டாலர் அண்ட் பை கோல்டு. ஸோ அவங்க நினைப்பாங்க யூஎஸ் டாலராக வச்சுருக்கிறத விட நம்ம கோல்டாக வச்சுருக்கிறது பெட்டர்னு சொல்லிட்டு யூஎஸ் டாலர் விற்றுட்டு கோல்டு வாங்குவாங்க. ஓகே, இந்தியன் ருபி வில் இந்தியா வில் பி ஹோல்டிங் மணி இன் ஃபாரின் கரன்சி. ஓகே, அது இருந்தால் கோல்டு தில் பை ஃப்ரம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ். இது பை கோல்டு ஹியூஜ் பையிங், சென்ட்ரல் பேங்க்ஸ் எப்போ கோல்டு பை பண்ணாலும் நம்ம ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ஷுட் பை, தட் வில் பி த ப்ராப்ளம் பாட்டம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இட்ஸ் நாட் அ டைம் டு பை இஃப் யுவர் அண்ட் ஐ ஒன்ட் சே கோல்டு செல்லுன்ட்டு, பிகாஸ் தட் இஸ் இண்டிவிஜுவல்ஸ் பர்ஸ்பெக்டிவ். அது வந்து ஐ ஒன்ட் சே பிகாஸ் கோல்டு இஸ் லைக் இப்போ ஹார்டியோட அதிகமாக, பட் திஸ் இஸ் நாட் த டைம். த பாயிண்ட் இஸ் இப்போ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, டோன்ட் சேஸ் ரிட்டர்ன்ஸ் இன் கோல்டு, பிகாஸ் கோல்டு இஸ் கைண்ட் ஆஃப் அப் ட்ரெண்ட் இஸ் ஓவர் நினைக்கிறேன் நான். வேறு குவார்ட்டர்லி எல்லாம் ஓகே, நோ மந்த்லி சார்ட். ஸோ கோல்டு இஸ் லுக்கிங் வீக், நத்திங் கிரேட் லைக் ஸோ கோல்டு, கோல்டுக்கு லாஸ்ட் சப்போர்ட் இந்த அளவில் தான் போயிருக்கு. இப்போ இருக்கிறது 40. ஓகே, எனி திங் கேன் ஹேப்பன். ஸோ கோல்டு அகெயின் திஸ் அகெயின் வீக்லியில் ஒரு டார்க் கிளவுட் கவர். ஸோ திஸ் ஆர் ஆல் நாட் குட் சைன்ஸ். ஓகே, இது வந்து ஒரு ஹேமர், ஐ மீன் நாட் எக்ஸாக்ட்லி ஹேமர், லைக் இட்ஸ் அ குட், திஸ் இஸ் அ குட் கேண்டில், பட் திஸ் கேண்டில் இஸ் ஸ்பாயில் திஸ் கேண்டில் ஷோ. So nothing great, like just like this candle spoiled this candle. So gold is not a attractive proposal to invest at this point in time. But gold ETF SIP pandradhana adu epona start pannala adukku vande time e paakathavilla. Thank you. Konja vithyasamana padhi sum share padhi pesitirukom, konja different ah pannalam try panni pannirukom. Like pannunga, share pannunga, subscribe pannunga. Thank you, have a nice day. ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பிளேலிஸ்ட்லாம் கேட்டிருக்காங்க, நான் அதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலி நான் வீக், நான் எனக்கு பேச தெரியும், ரெக்கார்ட் பண்ண தெரியும். ஸோ இதுக்கெல்லாம் என் ஃப்ரெண்டு ராமானுஜர் தான் கூப்பிடணும் நான். ஸோ அவர் வந்து தான் எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும், அவர் தான் நிறைய விஷயம் பண்ணி கொடுத்து யூடியூப்பில். ஸோ ஐல் கால் மை எக்ஸ்பர்ட் அட்வைசர், மை குட் ஃப்ரெண்ட் ராமானுஜம், அண்ட் ஐ வில் டேக் இட் ஃபார்வர்ட் வெரி சூன். சப்ஸ்கிரைபர் நீங்கள் கேட்குறது கேட்டதுதான் ஐ இல் டூ. பிளேலிஸ்ட் போட சொல்லியிருக்காரு, பண்ணுறேன். ரெண்டாவது வந்து நான் வந்து நியூ சப்ஸ்கிரைபர் இல்லை வீடியோஸ் நேம் போட்டிருக்கேன் நான். ஓகே, எந்தெந்த வீடியோலாம் பார்க்கலான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கு, அதை நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். நத்திங் மோர் டு ஆட், விஷ் யூ அ கிரேட் சண்டே, தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம இன்னொரு பதிவு பண்ணலாம், இன்றைக்கும் ஒரு பங்கு பண்ணணும், நான் டெய்லி ஒரு பங்கு பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரே அந்த ஒரு பங்கு வாங்கினா நான் அந்த பங்கு ட்ரை பண்ணுறேன் நான், தேங்க்யூ. அதுக்கு சப்போர்ட் நல்லா நிறைய இருக்குது. தேங்க்யூ சப்ஸ்கிரைபர் ஃபார் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப், தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.